கூதோம் ஆ போதுங்கோ வேற நிறைய வாங்கிட்டு போய் வீட்டில் கிடந்து தான் செய்யும் என் வீட்டு பிள்ளைகளும் கொஞ்சமாதான் குடிக்கும் பள்ளிக்கூடத்துல இருந்து ஒரு ஆளுக்கோர ஊத்தி கொடுத்தா குடிச்சுக்கிடுவாள் கோயிலில் உள்ளதுன்னு வேற அந்தாலும் ஒண்ணுக்காவ கிடந்துட கூடாதுல்ல வாங்கி சாப்பிடலாவது சாப்பிடுவாங்க அதனால எனக்கு போதும் ஆ சரி லட்சுமி இந்த உமால நான் சொல்லலை வந்துக்க அவட்ட கொஞ்சம் சொல்லிடுறியா கோயிலில் கோயில் கூழ் அவளுக்கு தெரியாமலா இருக்கும் அவ்வளோ அப்பவே பாத்திரத்தெல்லாம் தூக்கிக்கிட்டு வந்துட்டாரு அப்படியா அப்ப பூஜை நேரத்துல உள்ள கூட வரல பூஜை ஆகும் உள்ள கூப்பிட்டேன் வரமுடேன் தலைவ நீங்க போய் உள்ள போய் சாமியை கும்பிடுங்க நாங்க இங்க இருந்தே கும்பிட்டு வெளியே நிக்காலுவ அங்க வெளியே ஒரு அண்டா அந்த அங்கனே நிக்காலுவ சரியா போச்சு போ அவ்வளவு குத்து பிடிச்சி வாங்கிட்டு நடக்குவ நான் கொஞ்சம் முதலாளா வாங்கிட்டு வந்து சரி போயிட்டு வரேன் ஆ சரி லட்சுமி மறக்காம தாம்பளத்தட்டு வாங்கிட்டு சரி சரி இன்னும் நிறைய கூலி மீதி கிடக்க போலப்பா ஆமாக்கா இன்னும் நிறைய கூலி இருக்கு அடிப்படி சண்டை போடாம ஃபர்ஸ்டே அழகா நின்னு வாங்கினா நிறைய கூலி வாங்கிட்டு போயிருக்கலாம் எல்லாம் குத்து பிடிச்சுக்கிட்டு அவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டு வெயிட்டு வைக்கிற ஊட்டிட்டு ஆமாப்பா இந்த மக்களுக்கு பொறுமையே கிடையாது சரிக்கா நீங்களும் வீட்டுக்கு போயிட்டு கூட வேற பாத்திரம் எடுத்துக்கிட்டு வாங்க ஆ சரிப்பா தம்பி என்ன உமா அடி கொஞ்சம் பழமோ சும்மா இருளா இழிச்சவாச்சு நீ வேற வெறுப்பேத்தாத பெண்ட கலத்திட்டாலும் அம்மா

என்னடி அது போன அப்புறம் பஞ்ச டைலாக் பேசுகிறேன் பக்கத்தில் இருக்கும் பேச வேண்டியது தானே ஏன் அந்த கிளவையும் மறுபடியும் வந்து வாயிலேயும் மிதிக்கிறதுக்கே அம்மம்மா என்னடா இது கோலம் ஆ எட்டு புள்ளி கோலம் வாங்கல என்னடா இது இப்படி அலங்குலமாக உட்காந்துருக்கீங்களா என்னாச்சி எல்லாம் குளுத்துற இடத்துல நடந்து சண்டைதான் வாங்க கடைசி நீமா இடத்துல சண்டையை போட்டா ஐயோ இல்லைக்கோ நான் விளக்கு பிடிக்க வெயில் கடைசியில் நானும் தரம்படி வாங்கியிருக்கேன் அடக்கு அடவுளே எதுக்கு இப்படி அடிபிடி சண்டை போடணும் இப்போ அங்கே சும்மா கிடக்கு அண்டா நிறைய கூழு கிடக்கு ஒத்த வத்தையாக அழுகி வேனேங்கையே வந்து ஊற்றிட்டு போறாவ இப்படி பொறுமையாக வாங்கினா அவ்வளோ கூலம் அவ்வளோ வரோம் வாங்கிட்டு போயிருக்கலாம் அருமையாக ஏன் இப்படி முந்தி அடிச்சுக்கிட்டு போய் வாங்கி சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கணும் எல்ல அந்த உமா தான் தலைச்சி அந்த பிங்கி கிழவி கிட்டே தேவை சண்டைக்கு வெய்ய அது மூஞ்சி லட்டி விருச்சு அது வேறு சும்மா இருக்குமா அது அந்தளவை வாங்கு வாங்குன்னு வாங்கிடுச்சு உமாவை அடக்க அடவுளே அது விளக்கு பிடிக்கும் நம்ம சரசக்க போனாவ கடைசியில் அவியலுக்கு நாள் அடி அவ்வளோ வரும் தான் இருக்காவ போல இருக்குது ஆமா கூழ் வித்தி இடத்துல அடிப்படி சண்டை போட்டுட்டு வந்து கிடக்காது அப்படியா ஏன் பொறுமையா வாங்க வேண்டியதானே நிறைய கூழ் கிடக்கு இல வேணும்னா போய் அங்க போய் கோயில ஊத்திக்கிடுங்களா இல உமா நீ தானே கூழு கூழுன்னு பறந்துட்டு இருந்தா என்ன போய் வாங்கி கட்டி எம்மா எனக்கு இனிமே கூழு வேண்டாம்மா இனிமே கூழு வாங்க போனா எனக்கு பால் ஊத்தி இருவாவ உமா அங்க சும்மா தான் கிடக்கு யாரும் இல்ல காலியா இருக்கு இருக்கு போய் ஊத்திக்க வேண்டாம் மத்திரிக்கோ ஐயமை நீ

இது சாமிக்கு வச்ச கூழு சரி அங்க கொஞ்சம் கொண்டு வந்து தரலான்னு பார்த்தேன் லட்சுமி நீ வீட்டுல இருந்து வேற ஒரு பாத்திரம் எடுத்துட்டு வரியா சாமிக்கு வச்ச கூட இருந்து கொஞ்சம் தரேன் இல்ல பத்தின பரவாயில்ல இருக்கட்டும் எனக்கு இது போதும் நீங்க அக்கம் பக்கம் யாருக்காவது கொடுங்க ஆ சரி லட்சுமி அப்போ உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு பாத்தீங்க என்னக்கோ சொல்லுங்க சாமிக்கு துணி எடுக்க போனேன் பார்த்துக்க அப்பதான் பார்த்தேன் அங்க ஆடி ஆஃபர்ல சேல்ஸ் போட்டுருக்கான் வாரியெல்லாம் போய் பார்த்துட்டு வருவோம் நான் இங்கே வீட்டுக்கார கூட போனேனா அதனால் அவரும் மற்ற துணியெல்லாம் பார்க்க உடம்புட்டேன்ட்டார் அதனால் சாமிக்கு மட்டும் துணி எடுத்துகிட்டு உடனே வந்துட்டேன் பார்த்துக்க அங்கே நிறைய நல்ல நல்ல துணியாக போட்டிருந்தானுவேன் போய் பார்த்துட்டு வருவோம்மா சாயங்காலம் ஆடி ஆஃபரா தள்ளுபடி நிறைய போட்டிருக்கானோ ஆமாம் லட்சுமி பிள்ளைகளுக்கு போய் கூட ஒரு ரெண்டு மூணு துணி எடுக்கலாம்ல அதான் போகலான்னு பார்த்தேன் லட்சுமி அக்கா அப்போ நம்ம போய் பார்ப்போம்மாக்கா நானும் துணி எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு போயிட்டு பார்த்துட்டு வருவோம் ஆடி தள்ளுபடியில் துணி எடுக்கிறதா இருந்தால் நானும் வருவேன் நானும் வருவேன் உமா ஆடி தள்ளுபடினா சும்மா ஒன்றும் திறமுடாவே காசு கொடுக்கணும் அனுப்பிச்சிக்க அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ மூடு லட்சு ரொம்ப யோசிக்காதீங்க ஆடி தள்ளுபடியில துணி எடுக்கிறதா இருந்தால் ஸ்டார்டிங்லேயே போயிடணும் அப்போ கொஞ்சம் நல்ல துணியாக எடுக்கலாம் அப்புறம் ஆடி லாஸ்ட்டுக்கு போய் போனீங்கன்னா இன்னும் கழிவு துணி தான் கிடைக்கும் பார்த்துக்கிடுங்க ஆமாம்ல பெரிய பொண்ணு சொல்கிறது தான் சரி தான் ஆமாம் ஏற்கனவே கழிவு துணியில் தான் போடுவானு ஆடிக்கு வேற நம்ம லாஸ்ட்டாக போனோம்னா இன்னும் கழிவாக தான் கிடைக்கும் சரி அப்போ போய் பார்ப்போம் சரி பத்திரா லீக்கோ இந்த இவ்வளோ வாரம் கழுவ எல்லாரும் ஒன்றா போய் அப்போ பார்ப்போம் ஆ சரி லட்சுமி சாயங்காலமாக போகும் எல்லாம் பெரிய பொண்ணு சொல்லுங்க குள்ள பொண்ணு இல்ல நானே லட்சுமி அக்காவும் போறதா இருந்தா பஸ்ல கூட வேர்ப்போம் நீங்க எல்லாம் அப்ப நீ உன் வண்டி எடுத்துட்டு வா எல்லாரும் ஒண்ணா போயிரவும் ஆமா பெரிய பொண்ணு நீ தான நம்ம ஊர்ல நடமாடும் டாக்ஸி ஆமா இழுச்ச வச்சி போற போக்க பார்த்தா நான் பியாசாட்டிக்கு ஒரு டாக்ஸி ஆரம்பிச்சு ஓட்டிரலாம் போல இருக்கு உங்களெல்லாம் எல்லாரையும் வாசில கூட்டி போறதுக்கு உங்கட்ட காசு போட்டு நான் ஒரு ரெண்டு மூணு ட்ரிப் அடிச்சா போதும் எனக்கு ஒரு நாள் வருமானம் வந்து சேர்ந்துரும் போலயே ஆமா நான் வண்டில போவனு சொன்னா போதும் உடனே அதுக்கு காசை போட்டுறணும் நிர்வா

நீ எப்படி பேசியாங்க நான் இப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு சாமி மீனை விட்டுவிட்டு கூழ் ஊற்றிட்டு வேறே இன்னும் வீடுவே சரலை அதுக்குள்ளே என்ன இவன் இப்படி சொல்லியா வேற என்ன கோவப்படியும் சீயல இவன் மேலே நான் வேற கோவப்படாதுன்னு வேற என்ன பண்ணுறது சரி சரி விடுங்க கோ அவன் ஏதோ வளாட்டு பற்றில பேசிட்டான் மாடு மாதிரி வாழ்ந்துருக்கா இன்னும் மக்கள் இவனுக்கு அறிவு வராது மணி நான் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொன்னேன் அந்த குத்துமணிக்குள்ளே தவறி விழுந்துட கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்து வேற ஒன்றும் இல்லை வா உன் கிட்டலாம் மனுஷன் தேச லட்சுமி நான் வீட்டுக்கு போயிட்டாரே லட்சுமி நீ எத்தனை மணிக்கு போல போனோம்னு எனக்கு போன் அடி நம்ம போவோம் இவ வரலன்னா வண்டி தரலன்னா கிடக்கட்டும் நம்ம பஸ்ல போயிடலாம் அதெல்லாம் ஒன்னும் இல்லைக்கோ நான் போன அடிக்கா இவ்வளவு எல்லாரும் ஒன்னா காரில் போயிடலாம் சரி லட்சுமி நான் வாரேன் இந்த துணி எடுக்க போற விஷயம் என் மாமியா கிளவிக்க தெரியாம பார்த்துக்கிடணும் ஏழா வீட்டில என் மாமியாரு அப்புறம் நாத்தனாரு நாத்தனார் வீட்டுக்காரரு பையன்னு அவ்வளோரம் கிடைக்காவியலுக்கும் சேர்த்து ஆடி தள்ளுபடியில் துணி எடுக்க நீட்டா வேற அவியலுக்கும் சேர்த்தியா வீட்டுக்கார தான் செலவு பண்ணணும் அதான் அதுகளுக்கு தெரியாம போயிட்டு வரணும் என்னமோ நீ உழைச்சு சம்பாதிச்சா காசுல என்னமோ வாங்கி கொடுக்க போற மாதிரி பேசுறா என் புருஷ சம்பாதிச்சா அது அதுவும் என் காசு தானே அதெல்லாம் போகப்படாது யாருக்கும் எனக்கும் என் பிள்ளைக்கும் தான் செய்யணும் ஏட்டி உனக்கு முன்னாடி உங்க வீட்டுக்காருக்கு அது தங்கச்சிடி தங்கச்சி தொங்கச்சி எனக்கு தெரியாது அதுக்கு துணி எடுத்து கொடுக்கப்படாது இரு நான் உங்க மாமியார்ட்ட சொல்லியே உன் ஆடிதல் வெடியில போய் துணி எடுக்கா எல்லாரும் வாங்கன்னு എല്ലാം അപ്പിയേതാ പണി വെച്ചിരാതെ പറ്റിട്ട് വീട്ടില കൊണ്ടുപോയി കളം മൂടി വെച്ചിട്ട് വരേ പിള്ള പള്ളിയോടത്തിലെ കൊഞ്ചം ഊത്തി കുടിച്ച് വളരെ